இலங்கைக்கு அரிசி இறக்குமதி செய்வதை உடனடியாக நிறுத்துமாறு பாரிய ஆலை உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட அரிசி வியாபாரிகள் விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அமரவீரவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். டிசம்பர் மாதம் வரை நாட்டில் போதிய அளவு அரிசி உள்ளதாகவும் அவர்கள் அமைச்சரிடம் சுட்டி காட்டியுள்ளார்கள். இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் 5 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்காக அரசாங்கம் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளதாகவும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த வருட இறுதி வரை அரிசி இறக்குமதி தொடர்ந்தால் அரிசியின் அளவு 50,50,000 மெட்ரிக் டன்னை தாண்டும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதனால் உள்நாட்டில் இருக்கின்ற அரிசியை மக்களுக்கு விநியோகிப்பதன் மூலமாக நாட்டின் டாலர் பற்றாக்குறையை தீர்த்துக் கொள்ள முடியும் என்பதுடன் உள்நாட்டில் இருக்கின்ற அரிசி வியாபாரிகளை ஊக்குவிக்கின்ற முகமாகவும் இது அமையும் எனவும் அரிசிக்கான விலையை பாரிய அளவில் குறைத்துக் கொள்ள முடியும் எனவும் மக்களின் அன்றாட பிரச்சனைகளில் ஒன்றான உணவு பற்றாக்குறையை அரிசி இறக்குமதியை நிறுத்துவதன் மூலம் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதனால் வெகு விரைவில் கடைகளில் அரிசிக்கான விலை பாரிய அளவில் குறைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.